அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நான் சுதர்ஷன் ஃப்ரம் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் தமிழ். இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட் உங்கள் கேட் நான் எடுத்துகிட்டு வரேன். தட் இஸ் அபவுட் ஆல் இண்டியா கோட்டா நீட் யூஜி கவுன்சிலிங் 2020. அதில் நம்ம எல்லாரும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி 27th ஆன இன்றைக்கி வந்து கவுன்சிலிங் ஆரம்பிக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் மட்டும் இன்றைக்கி பண்ணலாம், நாளையிலேருந்து நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. பட் எம்சிசியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் போய் செக் பண்ணிங்கன்னா, தே ஹவ் டோல் தட் இந்த எம்சிசி கவுன்சிலிங் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க நாளைக்கு வரைக்கும், நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க காரணமாக அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, டெக்னிக்கல் எரர்ஸ். அவங்களோட வெப்சைட்டில் சில டெக்னிக்கல் எரர்ஸ் இருந்ததுனால அவங்களால இன்றைக்கி ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணி கவுன்சிலிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண முடியலங்கிற மாதிரி அவங்க ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாரையுமே வந்து கான்ஸ்டண்ட்டாக எம்சிசியோட அஃபீஷியல் வெப்சைட்டில் செக் பண்ணிகிட்டே இருக்க சொன்னாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ இந்த வெப்சைட் நீங்கள் கூகுள் குரோமில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மேலே ட்ரிப்பிள் டாட் மாதிரி இருக்கும், அதை தொட்டு நீங்கள் ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா, ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் கொடுத்த உடனே உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் யூஸ் ஆகிடும். இந்த எம்சிசி வெப்சைட் வந்து ஒரு சின்ன ஐக்கான் மாதிரி ஓப்பன் ஆகி நமக்கு ஆட் ஆகிடும். அப்படி ஆட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அடிக்கடி நீங்கள் போய் பார்த்துக்கலாம், உங்களுக்கு ஞாபகமும் இருக்கும். நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் போய் அப்பப்போ எம்சிசியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் டைரெக்டாக வர முடியும். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். யாரும் பேனிக் ஆக வேணாம், நாளைக்கு தான் ஓப்பன் ஆகுது எம்சிசி கவுன்சிலிங் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். ஸோ பயப்பட வேணாம். ஸோ அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அவங்க தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஓகே, இந்த நேரத்தில் நீங்கள் என்ன எஃபெக்டிவாக பண்ணலான்னா, உங்கள் ரேங்க்குக்கு எந்த காலேஜ் பக்கத்தில் இருக்கோ ஒரு 15-20 காலேஜஸ் வந்து நீங்கள் இது பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ரேங்க்லேருந்து அப்படியே வெளியில் போகிற மாதிரி உங்களுக்கு எந்த காலேஜ் டிசைடாக இருக்கோ அதை எடுங்க. சம்மந்தமே இல்லாத காலேஜ் ப்ளீஸ் சூஸ் பண்ண வேணாம். திஸ் இஸ் மை ஹம்பிள் ரெக்வஸ்ட். அப்போ தான் அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கிறது ஒர்க் ஆகும். ஸோ இந்த விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஐ ஹோப் யூ ஹாவ் டூயிங் திஸ். யார் யாரெல்லாம் 10,000 ரேங்கிங்க்கு ஆல் இண்டியா ரேங்க்குள்ள இருக்கீங்களோ, ஜென்ரல் கேட்டகரி ஓபிசி கேட்டகரியில் டெஃபினெட்லி நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ தட் நமக்கு கீழே இருக்கிறவங்களுக்குலாம், கீழ் ரேங்க்கில் இருக்கிறவங்களுக்குலாம் ஸ்டேட் கோட்டாவில் சீட் கிடைக்கும். நம்ம தமிழ்நாடு கோட்டா சீட்ஸை நம்ம யாருக்கும் விட்டு கொடுக்க வேணாம். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருக்கீங்கன்னா, யூ ஹாவ் நீங்கள் வந்து ஒரு 520 கபு இருக்கீங்கன்னா தாராளமாக பண்ண முடியும். ஸோ எப்படி பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் ரிசர்வேஷன் சீட் கன்ஃபார்ம் கிடைக்கும். எந்த காலேஜ் வேணும் தமிழ்நாட்டில் உங்களால் எடுக்க முடியும். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட் வேணும்னா நம்ம சேனல் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். பாய்.